சோவியத்நாட்டிலே கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலே லெனின் தலைமையிலே நடைபெற்ற அந்த ஆட்சி மாற்றம் என்பது வழக்கமான ஒரு ஆட்சி மாற்றம் அல்ல. ஒரு கட்சி ஆட்சிக்கு மாற்றத்துக்காக இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்த வரலாறு அல்ல. ஒரு மன்னனுடைய ஆட்சி முறையை மாற்றி இன்னொரு மன்னனுடைய மாமன்னனுடைய ஆட்சி முறை வந்த மாற்றம் அல்ல. சுரண்டல் கூட்டத்துக்கு மாறாக இன்னொரு சுரண்டல் கூட்டம் ஆட்சிக்கு வந்த வரலாறு அல்ல. ஆட்சியில இருக்கவர்களை மக்கள் சேர்ந்து போராடி தூக்கி எறிய முடியுமா? அதிகார பீடத்தை அசைக்க முடியுமா? அந்த அதிகார சிம்மாசனத்தை யாராவது பறிக்க முடியுமா என்றெல்லாம் சந்தேகப்பட்டுக் கொண்டிருந்த காலத்திலே முடியும், உழைப்பாளி வர்க்கம் ஒன்று சேர்ந்தால் ஆட்சி அதிகாரத்தை தவிடுபொடியாக்க முடியும் என்று வரலாற்றில எடுத்து காட்டிய நாள்தான் முதலாளித்துவ சமூகம், நிலப்பிரபுத்துவ சமூகம் போன்ற பல சமூகங்களிலே மக்கள் ஒருவேளை சோற்றுக்கு அவதிப்படுகிற இந்த நாட்டில் மனிதனுடைய அடிப்படை தேவைகளை உறுதி செய்த ஒரு ஆட்சியாக சோவியத்தின் என்பது இருந்தது. பசியை போக்கினார்கள், பட்டினியை போக்கினார்கள், வேலையின்மையை போக்கினார்கள், விலைவாசி உயர்வு என்கிற அனைத்தையும் போக்கினார்கள். நாட்டிலே கருப்பு பணம், லஞ்ச லாவண்யம், கொள்ளை என்கிற அனைத்தையும் ஒழித்தார்கள். தமிழகத்திலே இருக்கிற NLC நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனை சோவியத் விஞ்ஞானிகளை அனுப்பி அந்த லிக்னைட் நிறுவனத்தை உருவாக்கி இன்றைக்கு தமிழகமே ஒளிமயமாக இருக்கிறது என்று சொன்னார். அதை உருவாக்கி கொடுத்த பெருமை சோவியத் நாட்டுக்கு சேரும். சீன கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு சமீபத்தில் நடந்திருக்கு. அந்த மாநாட்டிலே அவர் அறிவித்திருக்கிறார்கள். அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் அறிவிக்கிறார், அந்த அறிக்கையிலே அறிவிக்கிறார். பெருமையோடு சொல்லுகிறோம், உலகத்திலே மக்களை வாட்டி வளைக்கிற அந்த வறுமையை சீனாவிலே ஒழிந்துவிட்டோம் என்கிற பெருமையை நாங்கள் பிரகடனம் செய்கிறோம் என்று சொல்லுகிறார். இந்தியாவில் உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? சோவியத் நாட்டிலே 1917 ஆண்டு நவம்பர் மாதம் இதே நேரிலே அரங்கேற்றப்பட்டு அங்கே ஜார் மன்னனுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட்டு வரலாற்றிலே முதன்முறையாக லெனினுடைய தலைமையிலே மகத்தான ஒரு சோசலிச குடியரசு உருவான தினத்தைதான் இந்த நவம்பர் புரட்சி தினம் என்கிற நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகத்திலே எத்தனையோ ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. 200 ஆண்டு காலம் அடிமையாக இருந்த இந்திய நாடு விடுதலைக்கு போராடி வெள்ளையர்களை வெளியேற்றி நாம் இந்த நாட்டிலே சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். உலகத்திலே பல முடிமன்னர்களுடைய ஆட்சி மாறி இருக்கிறது. சேர சோழ பாண்டியனுடைய ஆட்சி அவர்களுக்குள்ளே மாறி மாறி யுத்தங்கள் நடந்திருக்கிறது. உலக வரலாற்றை எடுத்து பார்த்தால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஆட்சி மாற்றங்கள், ஆட்சி கவிழ்ப்புகள் எல்லாம் நடந்திருக்கிறது. மன்னர்களுடைய ஆட்சி கவிழ்ப்பு நடந்திருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் நாட்டில் எந்த யார் எப்போது பிரதமரா வருவார்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு பிரதமரா இருப்பார், நாளைக்கு அவர் தூக்கு தண்டனை கைதியாக மாறுவார். இப்படி உலகத்திலே பல நாடுகளிலே ஆட்சி மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் சோவியத் நாட்டிலே கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலே லெனின் தலைமையிலே நடைபெற்ற அந்த ஆட்சி மாற்றம் என்பது ஏதோ வழக்கமான ஒரு ஆட்சி மாற்றம் அல்ல. ஒரு கட்சி ஆட்சிக்கு மாற்றத்துக்காக இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்த வரலாறு அல்ல அது. ஒரு மன்னனுடைய ஆட்சி முறையை மாற்றி இன்னொரு மன்னனுடைய மாமன்னனுடைய ஆட்சி முறை வந்த மாற்றம் அல்ல அது. ஒரு சுரண்டல் கூட்டத்துக்கு மாறாக இன்னொரு சுரண்டல் கூட்டம் ஆட்சிக்கு வந்த வரலாறு அல்ல அது. பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வரலாறு கொண்டிருக்கிற மனித சமூக வரலாற்றில் முதன்முறையாக சுரண்டலை ஒழிக்கிற முதலாளித்துவ அமைப்பு முறையை தூக்கி எறிந்து அடிமைப்பட்டு கிடந்த தொழிலாளி வர்க்கத்தை ஆட்சி கட்டிலே ஏற்படுத்தியிருக்கிற அந்த மகத்தான ஆட்சி மாற்றம் தான் சோவியத் நாட்டில் ஏற்பட்ட அந்த ஆட்சி மாற்றம். எனவே சோவியத் நாட்டில் ஏற்பட்டிருக்கிற ஆட்சி மாற்றம் உலக வரலாற்றில் அதற்கு முன்னாலே யாராலும் கேள்விப்பட்டது கிடையாது. இப்படி ஒன்று நடக்குமா என்று யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. ஆட்சியிலே இருக்கிறவர்களை மக்கள் சேர்ந்து போராடி தூக்கி எறிய முடியுமா? அதிகார பீடத்தை அசைக்க முடியுமா? அந்த அதிகார சிம்மாசனத்தை யாராவது பறிக்க முடியுமா என்றெல்லாம் சந்தேகப்பட்டுக் கொண்டிருந்த காலத்திலே முடியும், உழைப்பாளி வர்க்கம் ஒன்று சேர்ந்தால் ஆட்சி அதிகாரத்தை தவிடுபொடியாக்க முடியும் என்று வரலாற்றிலே எடுத்து காட்டிய நாள்தான் இந்த நவம்பர் புரட்சி தினம் என்பதை நாம் பெருமையோடு இன்றைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஆகவேதான் சோவியத் நாட்டிலே ஏற்பட்ட புரட்சி எப்படிப்பட்ட புரட்சி என்று இங்கே இருந்த தமிழ்நாட்டிலே இருக்கிற பாரதிக்கு தெரியாது. அவர் அப்போதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டார். லெனினை பத்தி கூட அவருக்கு அரைகுறையாகத்தான் தெரிந்திருக்கும். அன்றைக்கு லெனினை பத்தி புரிந்து கொள்வதற்கு
மார்க்சை பத்தி புரிந்து கொள்வதற்கு, எங்கெல்சை பத்தி புரிந்து கொள்வதற்கு, மார்க்சிய தத்துவத்தை பத்தி புரிந்து கொள்வதற்கான வழிகளே இந்தியாவிலே இல்லாத ஒரு காலம் அன்றைய காலம். ஆனாலும் இன்னைக்கு அன்றைக்கு இந்தியாவிலே விடுதலைக்கு போராடி கொண்டிருந்த பாரதி எங்கோ ஒரு மூலையிலே சோவியத் நாட்டிலே உழைப்பாளி வர்க்கம் ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கிறது, ஆளுகிற ஜார்மனன் ஆட்சியை தூக்கி எழுந்திருக்கிறது என்கிற அந்த ஆனந்தத்திலே பாடினான். மாகாளி கடை மாகாளி கடைக்கன் பாவித்தால் ஆகாவென்று இருந்தது பார் யுக புரட்சி என்று பாடினான் என்று சொன்னால் அந்த புரட்சி உலகத்திலே எவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்கியது என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கும். உலக சமூகத்தில் முதலாளித்துவ சமூகம், நிலப்பிரபுத்துவ சமூகம் போன்ற பல சமூகங்களிலே மக்கள் ஒருவேளை சோற்றுக்கு அவதிப்படுகிற இந்த நாட்டில் மனிதனுடைய அடிப்படை தேவைகளை உறுதி செய்த ஒரு ஆட்சியாக சோவியத்தின் என்பது இருந்தது. மொழிகளுக்குள்ளே பாகுபாடு இல்லை, இந்த பாகுபாடுகள் களையப்பட்டது. தேசிய இனங்களுக்குள்ளே இருந்த ஏற்றத்தாழ்வுகள் நீக்கப்பட்டது. தொழிலாளி முதலாளி என்கிற பாகுபாடுகளை இந்த அனைவரும் சமம் என்கிற அந்த கொள்கை அங்கே அரங்கேற்றப்பட்டது. ஆணுக்கு பெண் அடிமை என்று சொல்லுகிற உலக நீதியை மாற்றி உலகத்திலே ஆணுக்கு நிகரானவள் பெண் என்கிற அந்த சமூக நீதியை உருவாக்கிய அந்த சமூகம் வரலாற்றிலே எந்தென்றைக்கும் இல்லாத ஒரு சமூகமாக அமைந்தது. இன்னும் சொல்ல போனால் 75 ஆண்டுகள் அந்த சோவியத் நாட்டு சமூகம் உலகத்திலே மகத்தான சாதனை படைத்தது. சோவியத் நாட்டிலே மகத்தான சாதனை படைத்தது அல்ல, அங்கே பசியை போக்கினார்கள், பட்டினியை போக்கினார்கள், வேலையின்மையை போக்கினார்கள், விலைவாசி உயர்வு என்கிற அனைத்தையும் போக்கினார்கள். இந்த நாட்டிலே கருப்பு பணம், லஞ்ச லாவண்யம், கொள்ளை என்கிற அனைத்தையும் ஒழித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான சமூகத்தை உலகத்திலே யாருமே பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேதான் 1930 ஆம் ஆண்டு வாக்கிலே தந்தை பெரியார் அவர்கள் சோவியத் நாட்டுக்கு போனார். பல ஐரோப்பிய நாடுகளுக்கு போகிற போது சோவியத் நாட்டுக்கு சென்றார். அவருக்கு போய் பார்த்த உடனே ஆச்சரியம் தாங்கல். ஏன்னா இங்க நம்ம ஊர்ல பார்த்தா இந்த தெருவுமா அந்த தெருவுமா, இந்த சாதிமா அந்த சாதிமா, அந்த சாதிக்கு ஒரு கோயிலுமா இந்த சாதிக்கு ஒரு கோயிலுமா, அவனுக்கு ஒரு சுடுகாடுமா இவனுக்கு ஒரு சுடுகாடுமா, செத்த பிறகு கூட மனுஷனை சமமா கருதாத ஒரு நாசமா போன சமூகம் இந்திய சமூகம், இன்றைக்கு இருக்கிற சமூகம் அந்த அளவுக்கு சாதிய அழிக்கப்பட்டிருக்கிற சமூகம். ஆனால் சோவியத் நாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் சுற்றுப்பயணம் சென்று அங்க எங்கேயாவது பார்த்திருக்காரு வீதியில பிச்சை எடுக்கிறவன் யாராவது இருக்கானா? அவர் தேடி தேடி பார்த்தாரு, ஒரு பிச்சைக்காரனை காண. இனியா உலகத்துல இப்படி ஒரு நாடு இருக்குது, ஒரு நாட்டுல மொத்த ஜனங்களும் பிச்சைக்காரனா இருக்கிறான், இந்த நாட்டுல ஒருத்தன் கூட பிச்சைக்காரன் இல்லையேன்னு ஆச்சரியப்பட்டு போனேன். ஏன்னா அவரு கொஞ்ச நாள் பிச்சை எடுத்துதான் புழைச்சா இருப்பாலும் காசியில போய் அவர் வீட்டுல கோவிச்சுக்கிட்டு போய் அப்படிப்பட்டவருக்கு அது ஆச்சரியமா இருந்தது. பள்ளிக்கூடத்துல போறாரு, படிக்கிற பிள்ளைகளை பார்க்கிறாரு, எங்கேயாவது திருடு இருக்குதா, எங்கேயாவது கொள்ளை அடிக்கிறானா, எங்கேயாவது கள்ள நோட்டு அடிக்கிறானா, ஒருத்தரையும் பார்க்க முடியும். சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குதா, இந்த மதம் அந்த மதம் என்கிற பாகுபாடு இருக்கிறதா, இதையெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன முடிவு பண்ணார்னா, கடைசியா அவர் வந்து அந்த அரசாங்கத்துக்கு அந்த பிரதிநிதி போய் கேட்டாராம், ஐயா நான் எதேச்சியா தான் இந்த நாட்டுக்கு வந்தேன், ஆனா இந்த நாட்டுக்கு வந்த பிறகு இதை பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதனால தயவு செஞ்சு எனக்கு அனுமதி கொடுங்க, நான் இங்கேயே குடியுரிமையை பெற்றுக்கிட்டு இங்கேயே வாழ்ந்துருவேன் கடைசி நாள் வரைக்கும் கேட்டாராம். அவர் சொன்னாராம், அதெல்லாம் முடியாதுங்க, இந்த மாதிரி ஒரு சமூகம் இந்தியாவில உருவாக்குறதுக்கு நீங்க அங்க போய் வேலை செய்யுங்க, அதுதான் நீங்க செய்யக்கூடிய நல்ல காரியமாக இருக்கும் என்று பாவ ஒரு குடிமீரை கொடுக்க முடியாதுன்னு திருப்பி அனுப்பிச்சுட்டாங்களாம். தந்தை பெரியாராகவே கவரப்பட்ட அதற்கு பிறகுதான் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த சாதிய சனாதன சக்திகளை எதிர்த்து போராடுவது மட்டுமல்ல, ஒரு சமதர்ம கொள்கை இந்தியாவுக்கு வேண்டும் என்று பிரச்சாரம் செய்ய போன ஜீவாவோடு சேர்ந்து சிங்காரவேலூரோடு சேர்ந்து அந்த சமதர்ம பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். எனவே அப்படி அந்த மக்களுடைய வாழ்வை புனிதமான வாழ்வாக மாற்றிய அந்த சமூகம். அது மட்டுமல்ல, சோவியத் நாட்டு நீடித்த வரை அமெரிக்க ஏகாதிபத்தியம் உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய வாளை ஒட்ட நெருக்கி அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய ஆட்டத்தை அடைத்து வைத்திருந்த நாடாக சோவியத் நாடு திகழ்ந்தது. அமெரிக்க நாடு ஒரு நாட்டின் மீது யுத்தம் தொடுத்தால், ஒரு நாட்டை மிரட்டினால்,
உடனடியாக அமெரிக்காவுக்கு எதிராக மிரட்டல் விட்டு பாதிக்கப்பட்டிருக்கிற நாட்டுக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன் என்று ஆதரவு நீட்டிய நாடுதான் சோவியத் நாடு. உலகத்திலே எவ்வளவு பெரிய மூன்றாவது உலக நாடுகள், இந்தியா போன்ற விடுதலை அடைந்த நாடுகள் தங்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும், இந்த நாட்டு பொருளாதாரம் கட்டமைக்க வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி பண்ணக்கூடிய அந்த நேரத்திலே அமெரிக்க நாட்டு ஆட்சியாளர்கள் நம் நாட்டுக்கு உதவி வேண்டுமானால், நம் நாட்டுக்கு கடன் வேண்டுமானால், அதற்கு இந்த நிபந்தனையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்திய போது எந்த நிபந்தனையும் இல்லாமல் இந்திய நாட்டு வளர்ச்சிக்கு பல்லாயிரக்கணக்கான டாலர் ரூபாய்களை உதவி செய்வது மட்டுமல்ல, இந்தியா தொழில் வளத்திலே பெருக வேண்டும், இந்தியா உருக்காலையிலே வளர வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் தமிழகத்திலே இருக்கிற என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனை சோவியத் விஞ்ஞானிகளை அனுப்பி அந்த லிக்னைட் நிறுவனத்தை உருவாக்கி இன்றைக்கு தமிழகமே ஒளிமயமாக இருக்கிறது என்று சொன்னால் அதை உருவாக்கி கொடுத்த பெருமை சோவியத் நாட்டுக்கு சேரும். வடக்கே அங்க இருக்கிற பக்ரானங்கள் மின்சார திட்டம், அதே போல ரூர்கேலா என்கிற இடத்திலே இருக்கிற அந்த இரும்பு உருக்காலை, இவைகளையெல்லாம் சோவியத் நாடு உதவியாக இந்த நாட்டுக்கு அளித்தது. ஏனென்றால் இந்தியாவுடைய தொழில் வளர்ச்சி பெருக வேண்டும், இந்தியா மூன்றாவது உலக நாட்டிலே தலை நிமித்து இருக்க வேண்டும் என்கிற உதவியை அன்றைக்கு பெற்றது. அமெரிக்காவோ பிரிட்டனோ ஜெர்மனோ ஜப்பானோ அப்படி ஏதாவது நாடுகளுக்கு உதவி செய்ததுண்டா? பசியாலும் பட்டினியாலும் வாடக்கூடிய ஆப்பிரிக்க நாட்டு மக்களுக்கு அவர்கள் செய்திருக்கிற உதவி எவ்வளவு? எனவே உலகத்திலே இருக்கிற பல நாட்டு மக்கள் அனாதைகளாக அகதிகளாக தங்களுடைய நாட்டு பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு வழிவறியாத தடுமாறிய அப்படிப்பட்ட நாடுகளுக்கெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கமாக நின்று உதவி செய்த நாடுதான் அப்பேற்பட்ட சோவியத் நாடு என்பதை நாம் பெருமையோடு இன்னைக்கு நினைவு கூற விரும்புகிறோம். இன்னும் சொல்ல போனால் இரண்டாவது உலக யுத்தத்தின் போது உலகத்தையே ஆட்டி படைக்கிற முசோலினியும் ஹிட்லரும் உலகத்தில் பாசிச அபத்து தலையெடுத்து தலைவிரித்து ஆடியது, உலகமே இன்னைக்கு பிரிட்டனுக்கு ஜெர்மானிக்கு கீழே போய்விடும், உலகத்தையே நான் ஆட்டி படைப்பேன் என்று அகங்காரத்தோடு உலகத்தை படையின் மூலம் விரட்டி கொண்டிருந்தான் ஹிட்லர். அப்படிப்பட்ட பாசிச வெறியர்கள், அப்படிப்பட்ட மனித சமூக விரோதிகள், அப்படிப்பட்ட பாசிசம் உலக வரலாற்றிலே முறியடிக்கப்பட்டு இது உலகத்தினுடைய சமாதானம் சமத்துவம் என்கிற அந்த கோட்பாடு நிலைநிறுத்துவதற்கு அடிப்படையாக திகழ்ந்தது என்று சொன்னால் சோவியத் நாட்டினுடைய அந்த செம்பேனை என்கிறத அந்த மகத்தான செம்பேனை தான் ஸ்டாலின் தலைமையிலே அந்த பாசிச சக்திகளை வீழ்த்தினார்கள். ஒருவேளை சோவியத் யூனியன் அன்றைக்கு பாசிச சக்தியை வீழ்த்தாமல் இருந்திருந்தால் முசோலினியும் ஹிட்லரும் உலகத்தை நாங்கள் எங்கள் துப்பாக்கிங்கே ஆளுவோம் என்கிற அந்த அதிகாரம் நிலை பெற்றிருக்குமானால் உலக வரலாறே வேறு திசையை நோக்கி போயிருக்கும். உலகத்திலே மனித சமூகம் ஜனநாயகம் என்பதை கேள்விப்பட்டிருக்க முடியாது, ஜனநாயக உரிமைகளை அடிக்க முடியாது, அந்த பாசிச கொடுமையிலே தான் வெந்து மடிந்திருப்பார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் அந்த சோவியத் நாடு, உலகத்திலே சோவியத் நாடு எழுப்பிய அந்த மகத்தான எழுச்சி அடுத்து பல நாடுகள் மக்கள் சீனம் ஆசியத்துக்கு தலைமையிலே மக்கள் சீனம் 49வது ஆண்டு விடுதலை அடைந்தது. அதனை தொடர்ந்து பல நாடுகள் இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட உலக மக்கள் தொகையிலே 2/3 மக்கள் சோவியத் அடிப்படையிலே சோசியலிச பொருளாதார அமைப்பிலே வாழ்கிற ஒரு சமூகம் என்பது உருவானது. உலகத்திலே நாம் நினைத்து பார்த்திருக்க முடியாது. இதற்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தது லெனின் தலைமையில் இருந்த அந்த மகத்தான நவம்பர் புரட்சி, இதற்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தது லெனின் தலைமையிலே அமைந்த அந்த சோசியலிச குடியரசு என்கிற அந்த மகத்தான குடியரசு. இன்னும் சொல்ல போனால் சோசியலிச புரட்சியை நடத்துவதிலே தோழர் லெனினுடைய தனித்தன்மை உலக வரலாற்றில் என்றைக்கும் பறக்க முடியாது, பாராட்டப்பட வேண்டியது. ஏனென்றால் மார்க்சியத்தினுடைய ஆரம்பகட்ட தலைவர்கள் மார்க்சும் எங்கெல்சும் கூட அவர்கள் எழுதினார்கள், கற்பனை செய்தார்கள், உலகத்திலே எங்கே புரட்சி வரும், உலகத்திலே எங்கே சோசியலிசம் வரும் என்று அவர்கள் கனவு கண்டார்கள். அப்போது நினைத்தார்கள் முதலாளித்துவம் உச்சகட்டத்துக்கு வளைந்திருக்கிற பிரிட்டன் நாட்டிலோ ஜெர்மன் நாட்டிலோ ஜப்பான் போன்ற நாடுகளிலே தான்
பிரான்ஸ் போன்ற நாடுகளிலேதான் புரட்சி வரும் என்று அவர்கள் கற்பனை செய்தார்கள். ஆனால் அருமை நண்பர்களே, தோழர் லெனின் அவருடைய தனிப்பட்ட திறமையை பயன்படுத்தி உலக நிலைமைகளை எல்லாம் பயன்படுத்தி அவர் அனுஷ்டித்த ஒரு மகத்தான தத்துவம் தான் தந்திரம் தான் ஒரு பின்தங்கிய நாடாக இருக்கிற சோவியத் நாட்டிலே அந்த புரட்சியை உருவாக்கியது. ஒரு காலத்திலே தொழிலாளி வர்க்கம் தான் புரட்சியை நடத்தும் என்று சொன்னார்கள். தொழிலாளி வர்க்கம் மட்டுமல்ல, தொழிலாளி வர்க்கத்துக்காக நேசகரமாக இருக்கிற விவசாயிகளையும் சேருகிற போது எந்த நாட்டிலேயும் புரட்சி வெடிக்கும் என்பதை நிரூபித்து காட்டியவர் லெனினுடைய தனித்தன்மை என்பதை நாம் பார்க்க விரும்புகிறோம். நிலப்பிரபுக்களை எதிர்த்து ஒரு காலத்திலே முதலாளிகள் புரட்சி செய்து ஆட்சியை கைப்பற்றிய வரலாறு வந்து உண்டு. அது பிரிட்டனிலே நடந்தது, பிரான்சிலே நடந்தது, ஜெர்மனியிலே நடந்தது. அப்படிதான் எல்லா நாட்டிலும் நடக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் லெனின் தான் சொன்னார், உலகத்திலே இருக்கிற முதலாளித்துவம் நிலப்பிரபுத்தை அவர்கள் தலைமையிலே வீழ்த்த மாட்டார்கள், முதலாளித்துவத்தையும் நிலப்பிரபுத்தையும் சேர்த்து இந்த இரண்டு பெரும் சக்திகளால் சுரண்டப்படுகிற தொழிலாளிகளும் விவசாயிகளும் இணைந்தால் இந்த இரண்டு சக்தியையும் வீழ்த்த முடியும் என்று அந்த ஒரு சரியான அணுகுமுறையை உருவாக்கித்தான் சோவியத் நாட்டிலே அந்த புரட்சியை நடத்தி காட்டிய பெருமை தோழர் லெனின் அவர்களை சாரும். லெனின் வாழ்க்கையிலே ஆற்றியிருக்கிற அந்த மகத்தான பங்களிப்பு உலக புரட்சிகர இயக்கத்திற்கு எந்தெந்தக்கும் மிகுந்த படிப்பினைகளை கொடுக்கிற மகத்தான படிப்பினை என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே அதற்கு பிறகு சோவியத் நாட்டிலே ஏற்பட்ட ஒரு பின்னடைவு, அங்கே கம்யூனிசம் தோத்து விட்டது, சோசியலிச சமூகம் தூக்கி எறியப்பட்டு மீண்டும் முதலாளித்துவம் அங்கே ஆட்சி கட்டிலே வருகிற அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியமான நிலைமை என்பது ஏற்பட்டது. என்னதான் சோவியத் நாடு வளர்ந்தாலும் சோவியத் நாட்டு வளர்ச்சியிலே சோசியலிச வளர்ச்சியிலே அன்றைக்கு நவீன வளர்ச்சியில் ஏற்படுகிற வளர்ச்சி போக்குகளை எல்லாம் அடுத்தடுத்து வந்திருக்கிற தலைவர்கள் சரியாக கவனத்திலே கொள்ளாத காரணத்தினால் அந்த சோசியலிச சமூகம் ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. சோசியலிச சமூகத்திற்கு சில தடைகள் ஏற்பட்டது. சோசியலிசம் வீழ்ச்சி அடைந்திருக்கிற அந்த நிலைமையை பார்த்தோம். ஆனால் என்ன சொன்னார்கள், சோவியத் நாட்டிலே சோசியலிசம் விழுந்து விட்டது, போலந்திலே விழுந்து விட்டது, செக்கோஸ்லோவாக்கியாவிலே விழுந்து விட்டது, பல நாடுகளிலே சோசியலிசம் விழுந்து விட்டது, கம்யூனிசம் விழுந்து விட்டது என்று சொன்ன உடனே உலகம் முழுவதும் இருக்கிற பிற்போக்குவாதிகள், ஏகாதிபத்தியவாதிகள், முதலாளித்துவவாதிகள் வெடிவைத்து கொண்டாடினார்கள். சோவியத் நாட்டிலே செலினுடைய திறமையை லெனினுடைய செலமையை வீழ்த்துகிற காட்சியை எத்தனை தொலைக்காட்சிகள் போட்டு போட்டு காட்டினார்கள். கம்யூனிசம் அதனுடைய கல்லறையிலே அதனுடைய புறப்பிடத்திலேயே சமாதி கட்டுவிட்டது என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் அருமை நண்பர்களே, உலகத்திலே ஏற்பட்டிருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்கு ஏற்பட்ட அப்படிப்பட்ட மகத்தான அந்த தோல்வி ஏற்பட்ட போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 14வது அகில இந்திய மாநாடு சென்னையிலே நடைபெற்றது. உலகம் ஒரு இக்கட்டான நிலைமை, சோவியத் யூனியன் விழுந்து விட்டது, சோசலிசம் விழுந்து கிடக்கிறது, பல போலந்து உள்ளிட்ட பல நாடுகளிலே சோசலிசம் விழுந்து கிடக்கிறது என்று சொல்ல போனால் பல நாடுகள் கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற பெயரை கூட மாற்றுவதற்கு முயற்சித்தார்கள். மார்க்சியம் லெனினியம் என்கிற அந்த வார்த்தையை கூட நாங்கள் பயன்படுத்த போவதில்லை, இப்படியெல்லாம் உலகத்தில் அறிவித்தார்கள். உலக கம்யூனிஸ்ட் இயக்கமே ஒரு கலங்கி கிடக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சென்னையிலே நம்முடைய அகில இந்திய மாநாடு 14வது மாநாடு நடக்கக்கூடியது. அந்த மாநாட்டிலே நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம், தத்துவார்த்த பிரச்சனைகள் தீர்மானத்திலே நாங்கள் சொன்னோம், சோவியத்திலே ஏற்பட்டிருப்பது சோசலிசத்துக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பின்னடைவே தவிர அது மார்க்சியத்துக்கு ஏற்பட்ட தோல்வி அல்ல, ஒரு இடைக்கால பின்னடைவு என்று அழுத்தமாக சொன்னோம். ஏனென்றால் மார்க்சியம் எப்போதும் தோற்காது. மார்க்சியம் ஒரு சமூக விஞ்ஞானம். உலக சமூக விஞ்ஞானத்தை ஆய்வு செய்து சொன்னார்கள் மார்க்சும் எங்கெல்சும். இன்றைக்கு இருக்கிற முதலாளித்துவ சமூகம் எப்படி பல கட்டங்களை தாண்டி வந்திருக்கிறதோ அப்படி உலகத்திலே இருக்கிற முதலாளித்துவ சமூகம் ஒரு நாளைக்கு தூக்கி எறியப்பட்டு பொது உடைமை சமூகமாக கம்யூனிஸ்ட் சமூகமாக வளருவது என்பது ஒரு வரலாற்று உண்மை என்பதை
ஆதாரப்பூர்வமாக நிரூபித்தாங்க. ஆகவே என்னன்னா உலகத்துல எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க, என்ன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மேல இருக்கு, கம்யூனிசம் தோத்து போச்சு. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை, ஒரு பின்னடைவு வந்தது என்பது உண்மைதான். உலகத்திலே ஒரு இயக்கத்துக்கு வராதா, ஒரு நாட்டு வளர்ச்சிக்கு வராதா? இன்னும் போனால் சரி கம்யூனிசம் தோத்து வைத்தா வைத்துக் கொள்ளுங்க, இன்றைக்கு இருக்கிற முதலாளித்துவ நாடுகளிலே அந்த பொது உடைமை சமூகம் சாதித்திருக்கிற அந்த சாதனையிலே ஒரு சதமான சாதனை உங்களால உருவாக்க முடிந்ததா? உலகத்திலே எந்த நாட்டிலே வேலை இல்லையே உங்களால் ஒழிக்க முடிந்தது? எந்த நாட்டு மக்களுக்கு அடிப்படை தேவைகளை கொடுக்க முடிந்தது? எந்த நாட்டிலே இருக்கிறவனுக்கு அடிப்படை வீடு வழங்குகிற உரிமையை கொடுக்க முடிந்தது? இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகும் கூட ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த ஏகாதிபத்திய நாடுகளாக இருக்கிற அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் தடுமாறி கொண்டிருக்கிறது, தள்ளாடி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி எங்கே போய் முடியும் என்று இன்றைக்கு அலசி ஆய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐஎம்எஸ் வேர்ல்டு பேங்க் போன்றிருக்கிற நிறுவனங்கள் பகிரங்கமாக சொல்லுகிறார்கள், கொரோனாவுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியில் உலகம் எங்கே போய் முடியும் என்பதை நம்மாலே கணிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட நெருக்கடி தானே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் உலக வரலாற்றில் இன்னைக்கு மக்கள் சீனம் கம்பீரமாக நிற்கிறது. 140 மக்களை கோடி மக்களை கொண்டிருக்கிற ஒரு சமூகம், உலகத்திலே அதிகப்படியான மக்கள் வாழ்கிற அந்த நாடு, அந்த நாட்டிலே இன்னைக்கு 20வது சீன கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு சமீபத்தில் நடந்திருக்கு. அந்த மாநாட்டிலே அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் அறிவிக்கிறார், அந்த அறிக்கையிலே அறிவிக்கிறார், நாங்கள் பெருமையோடு சொல்லுகிறோம் உலகத்திலே மக்களை வாட்டி வளைக்கிற அந்த வறுமையை சீனாவிலே ஒழிந்து விட்டோம் என்கிற பெருமையை நாங்கள் பிரகடனம் செய்கிறோம் என்று சொல்லுகிறார். இந்தியாவில் உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? ஐரோப்பிய நாடுகளிலே சொல்ல முடியுமா? ஆசிய ஆப்பிரிக்க கண்டங்களிலே இருக்கிற எந்த நாட்டிலே அதை சொல்ல முடியுமா? 140 கோடி மக்கள் வாழ்கிற அந்த நாட்டில் இன்றைக்கு வறுமை அடியோடு ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற பெருமையை அவர்கள் பிரகடனப்படுத்துகிறார்களே, எவ்வளவு பெரிய சாதனை! உலக நாடுகளை எல்லாம் புரண்டி போட்டது கொரோனா, அமெரிக்கா தடுமாறியது, லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தார்கள், இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள் தடுமாறியது, ஜப்பானுடைய பொருளாதாரம் திசை மாறியது. ஆனால் இரும்பு கோட்டையை போன்றிருக்கிற சீனாவினுடைய அந்த பொது உடைமை பொருளாதாரம் இருக்கிறதே நிலையாத இரும்பு கோட்டையை போல இமயமலை போல திகழ்ந்து இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் நாட்டிலே அடிப்படையான கல்வி, அடிப்படையான சுகாதாரம், மருத்துவம், அத்துணையும் எல்லா மனிதருக்கும் நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இந்தியாவிலே உங்களால சொல்ல முடியுமா அடிப்படை கல்வி எல்லாருக்கும் கிடைத்து விட்டதா? அடிப்படை சுகாதார வசதி கிடைத்து விட்டதா? மருத்துவ வசதி எல்லாருக்கும் கிடைத்து விட்டதா? 140 கோடி மக்கள் வாழ்கிற அந்த மக்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார் என்று சொன்னால் அந்த பொது உடைமை சமூகம் என்கிற அந்த சோசியலிச பொருளாதாரம் தான் அந்த மகத்தான சாதனையை காட்டியிருக்கிறது. இன்றைக்கு அது மட்டுமல்ல, எங்க அமெரிக்க எந்த உலகத்திலே கம்யூனிசம் தோற்று விட்டது, இடதுசாரிகள் தோற்று விட்டார்கள், முற்போக்கு இயக்கங்கள் தோற்று விட்டது, என்னெல்லாம் கொக்கரித்தார்களோ அவர்களுக்கு சவால் விடுகிற முறையிலே லத்தீன் அமெரிக்க நாடுகளிலே கடந்த 4 ஆண்டுகளிலே மட்டும் 11 ஆண்டு ஆட்சிகள், 11 நாட்டிலே செங்கோடி ஆட்சி ஏற்றிருக்கிற அந்த நிலைமை என்பது ஏற்பட்டது நாம் பார்க்கிறோம். உலகத்திலே அப்படிப்பட்ட மாற்றம் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. இடதுசாரிகளை நோக்கி மக்கள் வேகமாக திரண்டு கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே அமலாக்கப்படுகிற உலகமய தாராளமய கொள்கை அந்த நாட்டு மக்களை சித்திரவதைக்குள்ளாக்கியது. அதை எதிர்த்து போராடி இடதுசாரிகள், அதை எதிர்த்து போராடிய கம்யூனிஸ்டுகள் மகத்தான வெற்றி பெற்று இன்றைக்கு ஆட்சி கட்டிலே அந்த நாடுகளிலே வந்திருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் விட பிரேசில் என்கிற நாடு, என்ன சொல்ல போனால் நரேந்திர மோடியினுடைய மிக நெருங்கிய நண்பராக இருக்கிற போல்சார்னோ பிரதமராக இருக்கிற அந்த பிரேசில் நாடு, அங்க இருந்த நூலாளர்கள் 2 முறை ஆட்சியில் இருந்தார்கள். அவர்களை நயவஞ்சகர்கள் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி
அவர்களை சிறையிலே அழைத்து விட்டார்கள். கடையிலே சிறைச்சாலையில இருந்து நீதிமன்றம் அவரை குற்றமற்றவர் என்று விடுதலை செய்த பிறகு இன்றைக்கு அடுத்த நாள் நடைபெற்ற தேர்தலிலே சந்தித்திருக்கிறார். மூன்றாவது முறையாக போல்சானாவை தோற்கடித்து பிரேசிலே செங்கொடி ஆட்சி இடதுசாரி ஆட்சி இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். எனவே உலகத்தில் கம்யூனிசம் தோற்றுவிட்டது, மார்க்சியம் தோற்றுவிட்டது என்கிற அந்த அகராதிக்கு தோல்வி என்கிற வார்த்தைக்கு எங்களுடைய அகராதியிலே இடமே இல்லை என்று சொல்வதுதான் மார்க்சியம் கம்யூனிசம் என்பதை நாம் பெருமையோடு இன்னைக்கு நினைவு கூற விரும்புகிறோம். அந்த வகையிலேதான் இந்தியா போன்ற நாடுகளில் இன்னைக்கு மகத்தான மக்கள் இயக்கத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு எவ்வளவு கேவலமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தால் இன்றைக்கு வரலாறு காணாத விலைவாசி உயர்வு எல்லாம் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. நிர்மலா சீதாராமன் நாடு முன்னேறுகிறார் என்கிறார். பிரதமர் மோடி நாங்கள் சாதனை படைக்க போகிறோம் என்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டில் இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன? வரலாறு காணாத பணவீக்கம் ஏற்படுவதாக ரிசர்வ் பேங்க் கவர்னர் அறிக்கை விடுகிறார். ரிசர்வ் பேங்க் கவர்னர் உண்மையை சொல்றாரு. ஆனால் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா நாட்டு பொருளாதாரம் நல்லதா இருக்கு. அவர் பத்திரிகையாளர் கேட்டார், எங்க நாட்டு பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, இந்த டாலருக்கு ரூபாய் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, அதுக்கு என்ன சொல்றீங்க? அந்த டாலருக்கு ரூபா மதிப்பு குறையிலீங்க, டாலர் மதிப்பு ஏறிக்கிட்டு இருக்கு. அதான் பிரச்சனை, ரூபா மதிப்பு குறையிலையா டாலர் மதிப்பு ஏறிக்கிட்டு இருக்கா, இது எங்க போய் சொல்றது? ஆகவே நீங்கள் பார்த்தால் எவ்வளவு பித்துக்குழித்தனமான அமைச்சர்கள். இன்றைக்கு நாட்டினுடைய பொருளாதாரம் எங்கே இருக்கிறது? இன்றைக்கு சீன அரசாங்கம் சொல்லுகிறது, ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டுக்கு 1,90,00,000 இளைஞர்களுக்கு நாங்கள் 15 ஆண்டுகளாக வேலை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஆண்டுக்கு 1,90,00,000 பேர் இந்தியாவில் நீங்க கொடுத்தீங்களா? கடந்த 15 ஆண்டுகளா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. போனால் தொழில்நுட்பம் வருகிறது, நவீனமயம் வருகிறது, கம்ப்யூட்டர் வருகிறது, அந்த அரசாங்கம் ஆணையாது, அந்த அரசாங்கம் அறிவிக்கிறது. இப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தினாலே மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்பதற்கு நாங்கள் அனுமதிப்பதில்லை என்கிறார்கள். என்ன அர்த்தம்? 500 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு நவீன தொழில்நுட்பம் வந்தால் அந்த நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 500 பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டு 50 பேரை வச்சுக்கிட்டு முதலாளிகள் சுரண்டுகிறார்கள். இன்னைக்கு எங்கே போனாலும் பணி நிரந்தரமே கிடையாது. எங்கே போனாலும் எல்லா இடத்திலையும் கான்ட்ராக்ட் தொழிலாளி, ஒப்பந்த தொழிலாளி, தொழுபூதிய தொழிலாளி என்கிற கண்மூடித்தனமான சுரண்டல் இன்றைக்கு கரையேறி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மக்கள் சீனத்திலே அது நடக்குமா? கான்ட்ராக்ட் முறை எங்கே உண்டா? தொழுபூதிய முறை எங்கே உண்டா? அல்லது இப்படி ஒப்பந்த அடிப்படையில் பேசுகிற அவுட் சோர்சிங் அங்கே உண்டா? அதனால அந்த பொருளாதாரம் என்ன பின்தங்கி விட்டதா? இன்னைக்கு அமெரிக்க பொருளாதாரத்துக்கு சவால் விடுகிற பொருளாதாரமாக சீன பொருளாதாரம் திகழ்கிறது. எது அடிப்படையில்? அதிகமான மக்களுக்கு வேலை கொடுத்து, அதிகமான மக்களுடைய வருமானத்தை பெற்று, அதிகமான மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்து, சந்தையிலே சந்தை கிராக்கியை உற்பத்தி, சந்தை கிராக்கியை அதிகப்படுத்தி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெறுகிற ஆட்சி என்கிற காரணத்தினால்தான் அங்கே அந்த சமூகம் கம்பீரமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இந்திய பொருளாதாரம் தடுமாறி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இலங்கையில சமீபத்தில் ஏற்பட்ட நிகழ்ச்சி எல்லாம் நம்ம பார்த்தோம். அங்க பிரதமருக்கு என்ன கதியாச்சு, குடியரசுத் தலைவருக்கு என்ன கதியாச்சு, குடியரசுத் தலைவர் எங்கெல்லாம் போய் தஞ்சம் புகுந்தாலும் அந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஐயா சாமி ஆளை விடுங்க வராதங்கிற அந்த மாதிரி நிலைமை இந்தியா இலங்கையிலே ஏற்பட்ட ராஜபக்சே குடும்பத்துக்கு நிகழ்ந்தது. அவ்வளவு கடுமையான பொருளாதார நெருக்கடி. நான் கேட்கிற இந்திய ஆட்சியாளர்களை பார்த்து இந்தியாவில நிலைமை அதை விட என்ன நல்லாவா இருக்கு? சீனா இலங்கையிலே இருக்கிற விலைவாசி உயர்வை விட இந்தியாவிலே விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்கிறது. இலங்கையிலே இருக்கிற வேலையில்லா திண்டாட்டத்தை விட இந்தியாவிலே வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கிறது. இலங்கையிலே இருக்கிற பணவீக்கத்தை விட இந்தியாவிலே பணவீக்கம் அதிகமாக இருக்கிறது.
எனவே ஏதோ இலங்கையில் அப்படிப்பட்ட நிலைமை இந்தியா நாளைக்கு எந்த நிலைமைக்கு ஆகும் என்று நம்மாலே சொல்ல முடியாது. இன்றைக்கு இந்த ஆட்சி சுரண்டலை அடிப்படையாக கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் மனித மாண்புகளை அவர்கள் மதிப்பதில்லை, மனிதர்களுக்கு இருக்கிற திறமைகளை அவர்கள் மதிப்பதில்லை. ஆகவே இந்த நாட்டிலே உழைப்பாளி மக்களுடைய வாழ்வாதாரம் நொறுங்கி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் கார்பரேட் முதலாளியுடைய சொத்து உலக பணக்காரர்களின் பட்டியலிலே போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. அதானியினுடைய ஒரு நாள் வருமானம் 1300 கோடி ரூபாய் என்கிறார்கள். உலக முதலாளித்துவ வேறு நாடுகளில் இருக்கிற பணக்காரர்களை விட இந்திய பணக்காரர்கள் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்னைக்கு சுரண்டலுக்கு வழிவகுத்துற நாடுதான் ஆட்சிதான் மோடியினுடைய ஆட்சி. சுரண்டலை தீவிரப்படுத்தி ஒட்டுமொத்தமான அரசாங்கத்தையே கார்பரேட் முதலாளிகளுக்கு சேவகம் செய்கிற கைப்பாவையாக ஆக்கிய பெருமைதான் நரேந்திர மோடியுடைய ஆட்சி. கடந்த 8 ஆண்டு காலத்திலே 10.5 லட்சம் கோடி ரூபாய் கடன்களை தள்ளுபடி செய்துவிட்டு சாதாரண பள்ளிக்கு கடன் படிப்புக்கு கடன் வாங்கிய அவன் வீட்டுக்கு வசூலிக்கக்கூடிய ஒரு ஆட்சிதான் இந்த ஆட்சியாக இருக்கிறது. எனவே இந்தியாவில இப்படிப்பட்ட ஆட்சி இன்னைக்கு முடிவு கட்டப்பட வேண்டிய ஒரு ஆட்சியாக இருக்கிறது. ஒரு பக்கம் இந்த முதலாளித்துவ சுரண்டலை தீவிரப்படுத்திட்டு எங்க பார்த்தாலும் கான்ட்ராக்ட் மயம்தான், எங்க பார்த்தாலும் தனியார் மயம்தான், பொதுத்துறை என்பது அநேகமாக இருக்க 2024 ஆம் ஆண்டு நாம் தேர்தலை சந்திக்கிற போது பக்கத்தில் இருக்கிற எக்மோர் ஸ்டேஷன், நாம எக்மோர் ஸ்டேஷன் சொல்ல முடியாது, ஒருவேளை அம்பானி ஸ்டேஷன் சொல்ல வேண்டிய நிலைமை வந்தாலும் வரும். ரயிலே உட்பட தனியார் உரிமை, தண்டவாளங்களை தனியாருக்கு தாரை வார்க்கிறார்கள், மின்சாரம் தனியாருக்கு தாரை வார்க்கப்படுகிறது, போக்குவரத்து சாலைகளையே தனியாருக்கு தாரை வார்க்கிறார்கள். இன்னும் இவருடைய ஆட்சியிலே எதைத்தான் மிச்சம் வைப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நரேந்திர மோடி பாவம் கஷ்டப்பட்டு பெரிய அளவுக்கான நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறார், 20,000 கோடி ரூபாயில். கேட்டால் நாடாளுமன்றத்தில் 850 பேர் உட்காரலாம், கடைசி நேரத்தில் அதி எவனைக்காவது வாடகைக்கு விட்டாலும் விட்டதுதான். அந்த நாடாளுமன்றத்தை கூட யாராவது முதலாளி கேட்டால் அவர்கிட்ட விட்டாலும் விட்டாலும் போதுதான். எனவே ஒட்டுமொத்தமான இந்தியாவையே ஒரு விற்பனை சரக்காக மாற்றி இருக்கிற அந்த ஆட்சிதான் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சியை எதிர்த்து மக்கள் ஒன்று திரண்டு விடக் கூடாது, இந்த மக்கள் அணி திரண்டு விடக் கூடாது, இலங்கையிலே ஏற்பட்டிருக்கிற நிலைமை இந்தியாவிலே வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த நாட்டிலே மதவெறியை தீவிரமாக காட்டி மதவெறியை உருவாக்கி இன்னைக்கு மக்களை மாய்க்கிற ஒரு பணியை மிக வேகமாக செய்து கொண்டிருக்கிறது. RSS BJP என்கிற அந்த சனாதன கூட்டம், சாதி வெறியை தூக்கி பிடிக்கிற அந்த கூட்டம், மனு தர்மம் என்கிற மனித சமூகத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய அந்த சாதிய சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற கூட்டமாக அந்த கூட்டம் இருக்கிறது. இன்றைக்கு நாளைக்கு நாடு முழுவதும் இருக்கிற RSS நாளைக்கு இந்திய அரசியல் சட்டத்தையே மாற்றி மனு தர்மம் தான் இந்தியாவுடைய அரசியல் சட்டம் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட நிலைமை வராது என்று சொல்ல முடியாது. எனவே இந்த மனு தர்மத்துக்கு வக்காலத்து வாங்குகிற மனுநீதியை தூக்கி பிடித்து உழைப்பாளி மனிதனை சூத்திரன் என்றும் தாழ்த்தப்பட்டவன் என்றும் பட்டியல் இனத்தவன் என்றும் பழங்குடி மனிதன் என்றும் கேவலப்படுத்துகிற, பெண்களை இழிவுபடுத்துகிற அந்த சாதிய சனாதனத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த தத்துவங்களை எதிர்த்து முறியடிக்க வேண்டிய கடமை நமக்கு முன்னாலே இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவிலே தொழிலாளி வர்க்கத்தை, சாதிகளாலே மதங்களாலே பிரிக்கப்பட்டிருக்கிற தொழிலாளி வர்க்கத்தை, உழைப்பாளி மக்களை, உழைப்பாளி மக்கள் என்கிற அடிப்படையிலே ஒன்றுபடுத்த வேண்டிய ஒரு மகத்தான கடமை நமக்கு முன்னாலே இருக்கிறது. நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் இந்தியாவை ஆட்டி படைக்கிற மோடி அரசாங்கத்துக்கு முடிவுகட்ட மதசார்பற்ற சக்திகளை ஒன்றிணைப்பது மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் இந்த நாட்டினுடைய இந்த முதலாளித்துவ அமைப்புக்கு சாதுமணி அடிக்கிற முதலாளித்துவ அமைப்பை தூக்கி எறிந்து ஒரு பொது உடைமை அமைப்பை உருவாக்குவதற்கான அந்த நெடும் பயணத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மோடியை வீழ்த்துகிற போராட்டத்தில் மதசார்பற்ற சக்திகள் நம்மோடு இருப்பார்கள். ஆனால் ஒரு பொது உடைமை சமூகம்,
ஒரு முதலாளித்துவ சமூகத்தை தூக்கி எறிந்து ஒரு பொது உடைமை சமூகத்தை ஒரு மக்கள் ஜனநாயக அமைப்பை உருவாக்கக்கூடிய அந்த மகத்தான பணியில் இந்தியாவிலே இருக்கிற உழைப்பாளி மக்கள் இந்தியாவிலே இருக்கிற ஏழை எளிய மக்கள் கருத்தாலும் கரத்தாலும் உழைத்து பட்டினி பசியிலே வாழக்கூடிய அப்படிப்பட்ட மக்கள் அவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய இடதுசாரி அணிகள் இவர்களையெல்லாம் திரட்டுகிற அந்த மகத்தான கண்ணோட்டத்தோடு தான் அந்த நோய் தொலைநோக்கு பார்வையோடு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நம்முடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி நிச்சயமாக இந்த நவம்பர் புரட்சி தினத்தை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் உலகம் முழுவதற்கும் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு ஒழுங்குகிற என்று ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போர் நடத்துகிற அவர்களோடு நானும் இணைவோம். அது மட்டுமல்ல இந்தியாவிலே மதசார்பற்ற சக்திகளை திரட்டி மோடி அரசாங்கத்தை வீழ்த்துவது மட்டுமல்ல ஒரு மாற்று பொருளாதார கொள்கை ஒரு மாற்று சமூகத்தை அமைக்கிற இடதுசாரி அணிகளை இணைத்து ஒரு மகத்தான மாற்றத்தை நோக்கி நாம் பயணிப்பதற்கு உறுதியேற்கிற நாளாக இந்த நாள் அமைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறி உங்கள் எல்லாருக்கும் நவம்பர் புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.